இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 27ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை நடைபெற உள்ளதாக ஆன்மீக மன்ற தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 27ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த பாத யாத்திரை ஆனது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு சிங்கிரிக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலை சென்றடைகிறது. மேலும் இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்களும் பஜனை குழுக்களும் கலந்து கொண்டு திவ்யநாம சங்கீர்த்தனமும் பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஆன்மீக உரையாற்ற உள்ளனர். மேலும் உலக நன்மை வேண்டி நடைபெறும் இந்த பாத யாத்திரையில் திருமால் அடியார்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு நலம் பெற வேண்டும் என்று ஆன்மீக மன்றத்தின் தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தினர் செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது பொருளாளர் வாசுதேவன், துணைத்தலைவர் சுப்பிரமணியன், ஆடிட்டர் பூவ ராகவன், ஜெயபிரகாஷ், செயலாளர் விட்டல், நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆன்மீக பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் ஆகியோருடன் கூடி இந்த பாத யாத்திரை துவங்குகிறது. இந்த பாத யாத்திரை ஆகப்பட்டது கடலூர் சாலை வழியாக முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், தவளகுப்பம் இந்த வழித்தடங்களிலே சென்று கடலூர் வட்டம் சிங்கிரிகுடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலில் சென்றடையும் என்பதை தெரிவித்து கொண்டு, உலக சேமத்திற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த பாத யாத்திரையை எங்களுடைய ஆன்மீக மன்றமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது, செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த விழாவானது அங்கே வருகின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு 10,000 ஆன்மீக அன்பர்களுக்கு பெருமானாரால் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களும் காலை 6 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை அங்கே விநியோகப்படும். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.